அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு புவியியல் அலகு 8 பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் என்ற பாடத்தின் பிறகு வரக்கூடிய புக் பை க்வெஸ்சன் ஆன்சரை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். க்வெஸ்சன் நம்பர் 1, கீழ் காண்பனவற்றில் 1, பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காவலர்கள், தீயணைப்பு படையினர், காப்பீட்டு முகவர்கள், அவசர மருத்துவ குழு. இதுல சரியான விடை ஆப்ஷன் இ, காப்பீட்டு முகவர்கள். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தீ, நிலநடுக்கம், சுனாமி, கலவரம். சரியான விடை ஆப்ஷன் ஆ, நிலநடுக்கம். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண்? இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. 114, 112, 115, 118. இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, 112. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், கீழ்காணும் சொற்றொடர்களில் எது தவறு? இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஆ, தீ விபத்திலிருந்து தப்பிக்க நெல், விழு, உரல். ஆப்ஷன் ஆ, விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்க தயார் நிலை. ஆப்ஷன் இ, கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்குக்கான தயார் நிலை. ஆப்ஷன் இ, துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளவும். இந்த 4 சொற்றொடர்கள்ல எது தவறான சொற்றொடர் அப்படின்னா, ஆப்ஷன் இ, கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்குக்கான தயார் நிலை. அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது? இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஆ, காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். ஆப்ஷன் ஆ, கடல் மட்டத்திலிருந்து உங்கள் தெரு எவ்வளவு உயரத்தில் உள்ளது மற்றும் கடலோரத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது என தெரிந்து கொள்ளவும். அடுத்து ஆப்ஷன் இ, கண்ணாடி ஜன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின் விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும். ஆப்ஷன் இ, கதவை திறப்பதற்கு முன்பு புறங்கையால் கதவை தொட்டு வெப்பமாக உணர்ந்தால் கதவை திறக்க வேண்டாம். இந்த 4 கூற்றுகள்ல எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது அப்படின்னா, ஆப்ஷன் இ, கண்ணாடி ஜன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின் விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும்.